Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம உடான் மீன் குழம்பு அப்புறம் உடான் மீன் வறுவல். ஸோ இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உடான் மீன் குழம்பு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சில்வர் பெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிவ்அவேயோட வீடியோ உங்களுக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள். நம்ம ஃபஸ்ட் வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சிடலாம். ஸோ நான் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்து இதிலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எதில் குழம்பு செய்ய போகிறோமோ அதில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் எண்ணெயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து நான்வெஜ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு பொரியறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு. ஸோ பெரிய பெரிய சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால இவ்வளோ வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்புக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தேங்காய் உடையே நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து அரைச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கருவேப்பிலையோட முழு சத்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இது கூட இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிகிற மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு, நைஸாக வதங்கிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சில்வர் பாத்திரத்தில் செய்கிறனால நமக்கு வந்துட்டு ஓட்டக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் புளிக்கரைச்சல் வந்துட்டு 1/2 hour முன்னாடி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைச்சல் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும், அது நல்லா காயணும் மசாலாவோட. அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காயெலாம் சேர்க்கணும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு மசாலா வந்து சேர்த்துடலாம். இதோடையே நல்லா வந்து கொதிச்சு காஞ்சி வரட்டும். ஸோ மசாலா வந்து ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகாய் நம்ம தேங்காயில் அரைச்சிருக்கிறதுனால கம்மியாக போதும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் வந்து குழம்பு எப்போவுமே 2 நாளைக்கு மாதிரி சேர்த்து வைப்பேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஒரே நாளில் முடிக்கிறதா இருந்தால் சின்னதாக கம்மியாக இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்ட் ஏற்றுக்கலாம். ஸோ நமக்கு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு அரைச்சி வச்ச தேங்காவை வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா வந்துட்டு மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அரைச்ச தேங்காவை இப்போ சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம தேங்காவை வந்து கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றணுன்னாலே நம்ம ஓரளவுக்கு தண்ணி வந்துடும். ஸோ கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 2 நாள் வைக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துப்பேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு நல்லா நம்ம ஒரு 5 minutes வந்து நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து மீன் வறுவலுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போவே சேர்த்துருப்போம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம மீன் வறுவலுக்கு போகலாம். அது என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ மீன் வறுவலுக்கு நான் அந்த துண்டு பீசஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா
சின்ன வெங்காயம் ரெண்டு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதில் கருவேப்பிலையும் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மொத்தமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சோள மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் மேரினேட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வாளும் அதுக்கப்புறமா வந்துட்டு தலைப்பகுதியும் வந்து குழம்புக்காக மேலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு மீன்களாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஊற ஊற தான் நமக்கு வந்து மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும். ஸோ அதனால் எப்போவுமே முன்னாடியே வந்துட்டு மீன் கழுவுன உடனே முதல்ல இந்த வேலையை வந்து பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ அது வந்து வேகிற டைமு நான் இங்கே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ இப்போ தான் லைட்டாக கொதி வந்திருக்கு. நமக்கு வந்து லைட்டாக அந்த மசாலாலாம் பச்சை வாசனை கொஞ்சம் ஸ்மெல்லாம் வருது. ஸோ லைட்டாக வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மீன் வறுவல் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே. ஸோ மீன் வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி நல்லா வந்து நம்ம நாலா பக்கமும் வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் நான் எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கோ எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக போட மாட்டேன். ஸோ எந்த இடத்துல எண்ணெய் இருக்கோ அங்கே வச்சு வச்சு போட்டுறது அந்த மாதிரி தான். ஸோ நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பும் வந்து நல்லா காஞ்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருந்தது. ஸோ நான் வந்து இங்கே மீன் வந்து சேர்த்துடுறேன். ஸோ நான் தலை பகுதியும் வால் பகுதியும் வந்து எப்போவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அது சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வந்து அப்படி கொதிக்க விடணும். ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரியணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா, எண்ணெய் வந்து சுற்றி வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா பிரிஞ்சிருக்கணும். நல்லா மீன் வந்து தலை தலைன்னு கொதிஞ்சு வரணும். அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு நமக்கு பாருங்கள் நல்லா வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை இந்த குழம்பு. நான் வந்துட்டு புதுசாக இப்போ தான் அந்த மீன் பேர் எல்லாமே கேள்விப்படுறேன். ஆனால் எப்படி இருக்குமோ நினச்சேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால தான் இதை கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மீன் உடான் மீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுவலும் சரியான டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி மெத்தடில் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சிக்கன் 65 அடிச்சிக்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த கிவ் அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வந்து வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.